மகாபிரபுடைய அப்பா அம்மா எல்லாம் சில்ஹெட்டுன்னு ஒரு கிராமம். இந்த சில்ஹெட் எங்க இருக்கு அப்படின்னு இன்னைக்கு அசாம்ல இருக்கு. அந்த அசாம்ல அங்க அந்த ஜெகநாத மிஸ்ரர் அப்படிங்கிறவர் அந்த ஊர்ல சரியா பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் இல்லாததுனாலே அந்த ஜெகநாத மிஸ்ரர் அவ அப்பா அம்மாவுடைய பர்மிஷனோட இன்றைய குளியா அன்றைய நவதீபத்துக்கு வர்றார். நீலாம்பர சக்கரவர்த்தின்னு அந்த ஊர்ல ஒரு பெரிய மகா வித்வான் இருக்கார். இந்த ஜெகநாத மிஸ்ரர் வந்து கங்காதாஸ் அப்படிங்கிறவருடைய பாடசாலையில சேர்ந்துட்டு பாடங்கள்லாம் படிச்சுட்டு இந்த நவதீபத்திலேயே தங்கிட்டார். இப்படி தங்கியிருக்கும் பொழுது அந்த யாராவது ஒரு பெண் இருக்கிறவா, அந்த பெண்ணுக்கு உச்சித்தமான ஒரு காலத்திலே யாராவது நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பார்ப்பா இல்லையா? அது மாதிரி இந்த நீலாம்பர சக்கரவர்த்திக்கு ஒரு பெண் இருக்கா, சச்சின்னு பேர் அவளுக்கு. இந்த சிறிஹட்டிலேருந்து நவதீபத்திலே கங்காதாஸ் பாடசாலையில படிக்கிற இந்த ஜெகநாத மிஸ்ரரை பார்க்கிறார். நல்ல சாது, கம்பீரமா இருக்கார், அழகா இருக்கார், குணவானா இருக்கார். நம்முடைய பெண்ணு சச்சி இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னன்னு தோன்றி அந்த சில்ஹட்டில் போய் அவள் அப்பா அம்மாவுடைய பர்மிஷனோடு இந்த ஜெகநாத மிஸ்ரருக்கு தன்னுடைய பெண்ணான சச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சச்சி மாதான்னு பேர். இப்படி கல்யாணம் ஆகி குடும்பம் நடந்துட்டு இருக்கு. வசுதேவரும் தேவகியும் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒத்துமை. என்ன ஒத்துமை அப்படின்னுட்டா, ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அந்த பெண் குழந்தை செத்து போயிடுத்து, அடுத்துதான் ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அந்த பெண் குழந்தையும் செத்து போயிடுத்து. இப்படியா எட்டு பெண் குழந்தைகள் பிறந்து ஒவ்வொரு வருஷமும் குழந்தை பிறக்கிறதும் செத்து போகிறதும் ஆனதுனாலே ஜெகநாத மிஸ்ரர் சச்சி மாதாவுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. ஒரு குழந்தை பிறந்து செத்து போனாலே தங்க முடியாது அப்படின்னு விட்டா, எட்டு குழந்தை அதுவும் பெண் குழந்தையா பிறந்து ஒவ்வொரு குழந்தையும் அடுத்தடுத்து செத்து போகும்போது தாய் தகப்பனாருடைய மனசு எப்படி இருக்கும்? அவர் பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கல, அவருக்கு போறோம்னு தோணிடுத்தோ, ஏதோ புரோகித விருத்தி வச்சுண்டு அந்த ஊர்ல ஏதாவது வைதிக காரியங்கள் வந்தா பார்த்துண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்கார். கல்யாணம் பண்ணிட்டோம், நித்தியம் பகவான ஆராதனம் பண்ணிட்டு வரோம், சத்தியசந்தனா இருக்கோம், தர்மாத்மாவா இருக்கோம், தினமும் பாகவதம் படிக்கிறோம், நமக்கு ஒரு சந்ததி இல்லையே அப்படின்னு வருத்தப்படுற. இப்படி சந்ததி இல்லைன்னு வருத்தப்படும் பொழுது அந்த ஊர்ல தானே அத்வைதாச்சாரியார் இருக்கார். அந்த அத்வைதாச்சாரியார் ஒரு நாளைக்கு ஜெகநாத மிஸ்ரர் வீட்டிலே ஆதித்யத்துக்கு வர்றார். பெரியவாள் இருந்தா ஒரு நாளைக்கு எங்காவது சாப்பிட வரணும், கிரகஸ்தன் ஒரு வீடுன்னு வச்சுட்டு இருக்கிறதே என்னத்துக்காக அப்படின்னு தான், நாலு சாதுக்கள் வரணும், அந்த நாலு சாதுக்களுக்கு அன்னம் இடணும். அத்வைதாச்சாரியார் வீட்டுக்கு வர சச்சி மாதா ஜெகநாத மிஸ்ரர் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு, அவர் பெரிய வித்வான் மட்டும் இல்லை, பகவத் பக்தர், ரொம்ப ஆர்ச்சவத்தோட இருப்பார், வைராக்கியத்தோட இருப்பார், மகாத்மா, அவருக்கு அன்னங்கள் எல்லாம் போட்டு கைகூப்பி அவரை சேவிக்கும் பொழுது அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்றார், உனக்கு மகாபுருஷன் குழந்தையா பிறப்பான். அப்பொழுதே அவர் கொஞ்சம் வயசா எடுத்து மகாபுருஷன் குழந்தையா பிறப்பான் அப்படின்ன உடனே இவர்கள் பார்க்கும் பொழுது அன்றிலிருந்து கர்ப்பவதியாகி 10வது மாசம் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு விஸ்வரூபன் அப்படின்னு பேர் வச்சா. சைத்தன்யருடைய சரித்திரத்தை எழுதியிருக்கிறவள்லாம் சரிதாவளி சரிதாமிரதத்திலே சைத்தன்யருடைய சிஷ்யர்கள்லாம் எழுதுறான், விஸ்வரூபன் அவ்வளவு அழகா இருந்தான், குட்டில அலக்ககாரங்கள், சுறுசுருளான கேசங்கள், அகன்ற நெற்றி, நல்ல புஜங்கள், பார்க்கறதுக்கு ராஜகுமாரன் மாதிரி இருப்பான், அவ்வளவு தேஜஸ்வோட இருப்பான், அனாவசியமான வார்த்தைகளை பேச மாட்டான், விளையாட்டு இருக்காது, வேடிக்கை இருக்காது, கம்பீரமா இருப்பான், யாரையும் அவனுக்கு பார்த்தா அவனை பார்த்து கைகூப்பணும்னு தோணும், இவன் யாரு அப்படின்னு விசாரிக்கணும்னு தோணும், அவனோட ரெண்டு வார்த்தை பேசணுங்கிற ஆசை வரும், ஒரு விளையாட்டு ஒரு சாப்பல்யம் இல்லாம அத்தகைய வீணான வார்த்தைகள் கிடையாது, வீணான பேச்சுகள் கிடையாது, வீணான வம்பு துன்புகள் கிடையாது, வீணான விளையாட்டு கிடையாது, அப்படி ஒரு மகாபுருஷனா இருக்கான். அவனை பாடம் படிக்க உபநயனம் பண்ணி அத்வைதாச்சாரியார் பாடசாலையில தான் கொண்டு சேர்க்கிறார். அத்வைதாச்சாரியாரது பாடசாலை மட்டும் இல்லையே, குருகுலம்னு சொன்னேன் இல்லையா, மத்தியானம் பாடங்கள்லாம் நடக்கும், ராத்திரி பஜனை நடக்கும். அத்வைதாச்சாரியார் கிருஷ்ண பக்தர், ராத்திரி நிறைய கீர்த்தனங்கள்லாம் பாடுவார்,
இந்த குழந்தை அவருக்கு கால் பிடிச்சு விட்டு அவருக்கு ஸ்நானத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சு வஸ்திரங்கள் எல்லாம் துவச்சு கொடுத்து அவருக்கு சேவை பண்ணுவான். அந்த சேவையினால ரொம்ப சந்தோஷப்பட்டார். பிரிய சிஷ்யனா இருந்தான். அவனுக்கு அடிக்கடி உட்காத்தி வச்சுட்டு லோகத்தினுடைய அநித்தியத்தை சொல்லுவார். இந்த ஜெகத் வித்தியை பிரம்மம் சத்தியம் வைராங்கியத்தோடவே வாழ்க்கை நிலை இல்லை வாழ்க்கை நிலை இல்லை வாழ்க்கை நிலை இல்லைன்னு உபதேசம் பண்ணும்பொழுது அவன் மனசுல என்ன ஏறும்? வைராக்கியம் தான் அப்படி ஏறி இருந்தது. அப்படி குரு அவனுக்கு வைராக்கியத்தை போதிச்சிருந்தார். ஞானத்தை அடையணும், ஞானத்தை அடையலன்னா ஜென்மா வியர்த்தமாயிடும். விஸ்வரூபன் அப்படி வளர்ந்துட்டு இருக்கான். இந்த விஸ்வரூபனுக்கு பிறகு 10 வருஷங்கள் கழிச்சு திருப்பி ஒரு நாளைக்கு விஸ்வரூபன் கூப்பிட்டான் அப்படிங்கிறதுனால இந்த வீட்டுக்கு திருப்பி ஆதித்யத்துக்கு வர்றார். ஜெகநாத மிஸ்வரருடைய வீட்டுக்கு சாப்பிட்ட உடனே இந்த தம்பதிகளை பார்த்தார். இன்றைக்கு ஏதோ தோணித்தவருக்கு அன்றைக்கு மகாபுருஷன் பிறப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணினார் இல்லையா, இன்றைக்கு ஆசீர்வாதம் பண்றார், உனக்கு அவதார புருஷன் குழந்தையா பிறப்பான் அப்படின்னு சொல்றார். இவர்களுக்கு ஒண்ணும் புரியல. அன்றைக்கு அவர் சொன்ன வாக்கு சத்தியம் தானே, அன்னைக்கு 8 குழந்தை பிறந்து போயிடுத்தே, அதுக்கப்புறம் விஸ்வரூபன் பிறந்தானே, இப்ப திடீர்னு ஏதோ அக்ஷதையை போட்டு உனக்கு அவதார புருஷன் சொல்றாரே, அந்த அவதார புருஷன் பிறக்கிறதுக்கு நாம தகுதியா, நமக்கு அந்த யோக்கியதா இருக்கா, ஒன்னும் தெரியல இந்த தம்பதிகளுக்கு. சச்சி மாதா அன்றைக்கு கர்ப்பவதி ஆனா, கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது எப்ப குழந்தை பிறக்க போறதுன்னு தெரியல. சச்சி மாதாவுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் ஏற்படுறது. அவர் தேவர்கள் எல்லாம் கண்ணில் பார்க்கிறா. சில ஆச்சரியமான காட்சிகள்லாம் வானத்துல தென்படுறது. சில பேர் தன்னை சுத்தி சுத்தி வரா மாதிரி இருக்கு, தன்னை சேமிக்கிற மாதிரி இருக்கு, பாடுற மாதிரி இருக்கு. கனவு திவ்யமான சொப்னங்கள்லாம் ஏற்படுறது. தன்னுடைய வயிற்றுல பகவானே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தோன்றது. ஆனா இதெல்லாம் வெளியில அவங்களுக்காக சொல்ல முடியல. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றார் இல்லையா, தேவகி சர்வ தேவதாக. அந்த தேவகியை பார்க்கிறவளுக்கு கிருஷ்ண பக்தனா இருந்தா கிருஷ்ணனாகவும், தேவி பக்தனா இருந்தா தேவியாகவும், சிவபக்தனா இருந்தா சிவனாகவும், எந்தெந்த பக்தர்கள் எப்படி பார்க்கிறாளோ அப்படி தேவகி தெரிஞ்சா. ஏன்னா தேவகியினுடைய வயிற்றுக்குள்ள பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால சர்வ தேவதைகளுடைய ஸ்வரூபமா தேவகி இருந்தா, தேவகியே தெய்வமா தெரிஞ்சா அப்படின்னு பாகவதத்துல சொல்றார். அதே கிருஷ்ணர் தானே இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். எப்படி இருக்கும்? ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்யமான அனுபவம் அவளுக்கு. திவ்யமான சொப்னங்கள் ஏற்படுறது, திவ்யமான காட்சிகள் ஏற்படுறது. ஆகாசத்துல திவ்யமான காட்சிகள் எல்லாம் பார்க்கிறான். தேவர்கள் எல்லாம் ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றது தெரிகிறது. அவர்களுக்கெல்லாம் ரெக்க இருக்கு, ராகங்கள் பாடிட்டு போறான். தன்னை சுத்திவனா, தன்னை பார்த்து ஏதோ பேசிக்கிறான். 1542 பங்குனி மாசம், அன்றைக்கு பௌர்ணமி, ஹோலி. ஹோலிங்கிறது காம தகனமான நாள். அந்த ஹோலி பண்டிகையே தான் தமிழ்நாட்டிலே கிராமத்துல எல்லாம் காமன் பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறா. மன்மதனே பரமேஸ்வரன் தகனம் பண்ணினால் அன்றைக்கு ஹோலி இருக்கிறதுனால பௌர்ணமியா இருந்தது. பௌர்ணமியா இருக்கிறதுனாலே அன்றைக்கு ஒரு சந்திர கிரகணம் ஏற்பட்டிருந்தது. சந்திர கிரகணமா இருக்கிறதுனாலே எல்லாரும் கங்கை கரையில போய் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி விசேஷ புண்ணிய காலமா இருக்கு. இந்த புண்ணிய காலங்கள்ல நிறைய தானங்கள் பண்ணினா விசேஷமாச்சே அப்படின்னு தானங்கள் எல்லாம் பண்றதுக்கு போயிருக்கா. கங்கை கரையே ஜே ஜே ஜென்ட்ருக்கு. நிறைய பேர் தீர்த்தம் ஆடுறான். கங்கையில தீபங்கள் எல்லாம் விடுறான். சுகந்தமான புஷ்பங்கள் எல்லாம் பூத்திருக்கு. வசந்த ருத்து ஆரம்பிக்கிறது இல்லையா, பங்குனி பௌர்ணமியிலிருந்து வைகாசி பௌர்ணமி வரைக்கும் வசந்த ருத்து. நதிகளில் ஜலம் அப்படி சமிருத்தியா போறது, சல 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 சலன்னு கங்கை ஓடுறது. சுகந்தமான கந்தம், சுகந்தமான காற்று வீசுறது. கங்கையில அவ்வளவு தீபங்கள் மதக்கிறது. எல்லாரும் ஸ்நானங்கள் பண்ணி மடியா ஏதோ ஜபங்கள் பண்றா, தானங்கள் பண்றா, தர்ப்பணாதிகள் பண்றா. இதெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணினாலும் கூட இன்றைக்கு மகாபிரபுவனுடைய அவதாரத்தை அந்த சாந்திபூர் உலகமே தான தர்மங்கள் பண்ணி கொண்டாடுற மாதிரி இருக்கு. சச்சி மாதாவுக்கு கர்ப்ப வலி, பிரசவ வேதனை ஏற்பட்டது. ஆனா வீட்டுல யாரும் இல்லை, எல்லாரும் கங்கை கரைக்கு போயிருக்கிறதுனாலே அவளே வாசல்ல யாராவது ஒத்தாசிக்கு கூப்பிடலாம்னு ஓடி வந்தா. வரும்பொழுது ஒரு வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துக்கிட்ட முடியாம பிடிச்சிட்டு நின்னா பிரசவம் ஆயிடுத்து. வேப்ப மரத்து அடியிலேயே குழந்தை பிறந்ததுனாலே அந்த குழந்தைக்கு நிமாயி அப்படின்னு பேர் வச்சுட்டா. குழந்தை பிறந்தது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் ஓடி வராளாம் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு. இந்த குழந்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, தப்த ஹேம பிரபம் பாலம், சொர்ண விக்கிரகம் மாதிரி இருக்கான். தங்கத்தினால ஒரு குழந்தை பண்ணியிருக்காளோ, அதனால்தான் பின்னாடி கௌரஹரின்னு பேர் கொடுக்கப்படுறா.
சொக்கத்தங்க மாதிரி இருக்கு. அப்படி கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாம் முடுத்துவா ஆழ்வார் பாடினாரே அப்படி இருக்கு. கண்ணும் அப்படி கருவிழி அலை பாயர்ந்து அழகான எள்ளுப்பு போன்ற மூக்கு கண்ணாடி போன்ற அந்த கண்ணங்கள் அகன்ற நெற்றி அந்த குழந்தை அப்படி கட்டிண்டா. 12வது நாள் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார் நிமாயிங்கிறது செல்ல பேரு. அவ அப்பா அவருக்கு விஸ்வம்பரன் பேர் வைக்கிறான். குழந்தைய தொட்டில போட்டிருக்கா இல்லையா? தொட்டில போட்டா சீவாச பண்டிதர் வந்திருக்கார், அத்வைதாச்சாரியார் வந்திருக்கார், அவர்கள் பத்னிகள் வந்திருக்கா, குழந்தைகள் இருக்கா. அந்த குழந்தை என்ன பண்றது, டி கை காலெல்லாம் அசைக்கிறது, காலெல்லாம் உதைக்கிறது, டி எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறது. ஒரு 10 பேர் வந்த உடனே அழகு இந்த குழந்தை அழுத உடனே அம்மா தூக்கி பார்க்கறா, அந்த குழந்தையினுடைய துணியில ஏதாவது இரும்பு கிரும்பு இந்த குழந்தையை கடிக்கிறதா, வயிற்று வலிக்கிறதா. திரும்பி இந்த பார்த்தா தொட்டியில இருக்கிற துணியெல்லாம் உதறி பார்த்தா அங்க இரும்பும் இல்லை ஒண்ணும் இல்லை. இந்த குழந்தை ஏன் அழுதுன்னு தெரியல. பக்கத்தாத்துல இருந்து ஒரு மாமி வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த நாமத்தை கேட்ட உடனே கழுக்குன்னு குழந்தை சிரிக்கிறது. சிரிச்ச உடனே என்ன பண்றது, இப்படி குஞ்சு கையினால தாளம் போடுறது. வந்தவா அத்தனை பேரும் இந்த குழந்தையினுடைய ஒரு முக லாபணத்திலையும் அந்த குழந்தையினுடைய ஒரு மந்தகாசத்திலையும் அந்த குழந்தை லாபத்துல போய் அந்த தொட்டில சுத்தி எல்லாரும் கும்மி அடிக்கிற மாதிரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்படி 10 தினம் பண்ணிட்டு மாமி வெத்தலை பார்க்க கொடுங்கோ நாங்க வாங்கிட்டு போறோம்னு பஜனையை நிறுத்தினா நேன குழந்தை அழுதுறி. சரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே. அங்க கிருஷ்ணன் பிறந்த உடனே நந்தோத்சவத்திலே கோபிகைகள்லாம் ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய் ஹரி கோவிந்த அப்படின்னு பாடிட்டு வந்தா இல்லையா, பகவான் பிறந்த உடனே நாம கீர்த்தனம் ஆரம்பிச்ச மாதிரி நிமாயி பிறந்த உடனே மகாமந்திர கீர்த்தனம் ஆரம்பிச்சுடுத்து. அந்த சச்சி மாதா வீட்டுல என்னாச்சுன்னா ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் ஏற்படுத்தல. கொஞ்ச நாள் நீ 4 6 நாமா 6 8 நாமா நாமா சொல்றவாளுக்கு பணம் இல்ல, நாமா சொல்லிட்டு இருக்கிறவா கடிகாரத்தை பார்த்துட்டு நாமா சொல்றது, யார்னா அடுத்தது மாட்டுவா அவள்கிட்ட விட்டுட்டு போவோம்னு பார்க்கறது, அப்படி இல்லாம ஒரு அகண்ட மகாமந்திர கீர்த்தனம் அவர் வீட்டுல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரே ஒரு காரணம், அழுக வந்துடும் இந்த குழந்தைக்கு நாமாவை நிறுத்தினா வீல் 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 கத்தி ஏதோ ஃபிட்ஸ் வந்துற மாதிரி பிராணன் போற மாதிரி துடிச்சு ரகலை பண்ணிடுவோம். அதனால இந்த குழந்தை ரகலை பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காகவே மகாமந்திர கீர்த்தனம் குழந்தை பிறந்ததுலேயே நடக்க ஆரம்பிச்சிடுது. Krishna, 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 Krishna.